சொஹாய்கைஸ் நான் உங்க இடத்துல இருந்த பாணி நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் எதற்காக பிறவான நிலை பெறுவதற்காக பிறந்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் துன்பம் இன்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நிரந்தரமாக பெர்மனண்ட்டாக இன்பமாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிறகாமல் இருக்கணும் ஸோ அதற்கு உண்டான ஒரு எளிமையான ஒரே வழியும் அப்படின்னு சொல்லப்படி பார்க்கும்பொழுது அது ஆத்ம விசாரம் செய்வது தான் அப்போ இந்த ஆத்ம விசாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் குழப்பம் வந்துடுது ஏன்னா நான் சரியாக தான் பண்ணுறேன்னா அப்படிங்கிறதுக்கு ஏது எங்கே இருக்குது ஆதாரம் ஒரு ஒரு கம்பேரிசன் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல அப்போது ஒரு ஞானியினுடைய பார்வை இந்த உலகத்தின் மேலே எப்படி இருக்கும் இந்த ஆத்ம விசாரம் செஞ்சு அதை ஜெயிச்ச அந்த ஞானியினுடைய பார்வையும் இந்த உலகத்தின் மேலே எப்படி இருக்கும் அப்போது நான் அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சரியாக தான் போகிறேன்னு எனக்கு தெரியுமா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் பார்த்திங்களா இன்னைக்கு உண்டான பதிவதற்குண்டான தெளிவான விளக்கமாக இருக்கும் அதாவது யோக வாஷிஷ்டம்லேருந்து கசன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வரலாறு தான் அதற்கு ஒரு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறு சரி இந்த கசன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குரு பிரகஸ்பதி இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவருடைய மகன் தான் அந்த கசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து தன்னுடைய பால்ய பருவம் நல்லபடியே சந்தோஷமாக தன்னுடைய பால்ய பருவத்தை முழுக்க கழித்து அந்த கலை நூட்கள் எல்லாம் கற்று முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து புரிஞ்சிருது ஓகே இந்த உலகம் நிலையாதது உடல் நிலையாதது அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிருது ஓகே நம்மளுக்கு அறிவு இருக்குது ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த டவுட் அவருக்கும் வருது அப்போது இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறத விட்டு விடுபட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறீங்க எப்படி வெளியே போகிறது அது எனக்கு புரியலையே இதை நான் யாருக்கிட்ட போய் கேட்டால் நான் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யோசனை இருக்கும் பொழுது நாம ஏன் போய் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு நம்ம அப்பாவே பெரியாள் ஸோ அவர்கிட்டயே போய் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குக்கே அதிபதியாகவும் எல்லா ஞானம் சர்வஞானமும் உள்ளவரான பிரகஸ்பதியவே தேடி அவர் போகிறார் கசன் போகிறார் போயிட்டு அவர்கிட்ட பாதம் தொட்டு வணங்கி நான் உங்களையவே வந்து குருவாய்த்துக்கிட்டே எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு எனக்கு அது நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்னப்பா பா சொல்லு அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்குறார் அது அனைத்திலுமே முக்கியமாக சாரமாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் நிறைய ஜீவராசிகள் இருக்குது இந்த ஜீவராசிகளினுடைய பிறப்பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மாலையில் கோத்து முத்து போல் அப்படியே ஒரே மாதிரி சீராக இருக்குது பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்குது அடுத்தது மறுபடியும் பிறப்பு வருது அப்புறம் இறப்பு வருது அப்படியே சீராக இருந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு மாறுதலும் வந்த மாதிரியே காணும் அப்போ இந்த இறப்பு பிறப்புன்னு சொல்லக்கூடிய இந்த சுழற்சியிலிருந்து மீண்டு எப்படி வெளியே வருவது பிறவானிலை அப்படிங்கிறது எப்படி பெறுவது அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரே கேள்வி அந்த சாரம் அதுதான் இத்தனை கேள்விகளையும் கேட்டுட்டு பிரகஸ்பதி ஒரே வாரத்தில் இதுக்கு பதில் சொல்லிடுறார் என்ன அப்படின்னு சொன்னால் தியாகம் இது ஒன்று தான் உன்னை வந்து நிலை அப்படிங்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்ட்டு அப்போ தந்தை வாயிலிருந்து வந்து அந்த முதல் சொல் அதுதே குருவாக்கு அப்போ அதை கேட்டோன்னே கசன் வந்து ஒரு திடமான ஒரு மனோநிலைக்கு வந்துடுறார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஓகே இதை வந்து நான் ஒப்புக்கொள்கிறேன் ஸோ இதை நான் குருவாக்கை ஏற்றுக்கிறேன் நான் வந்து இந்த தியாகத்தை வந்து மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளப்பி வனவாசம் போயிடுறார் ஸோ காட்டுக்கு போயிடுறார் போய் அங்கே வந்து அவர் தவம் மேற்கொள்கிறார் எட்டு வருட காலம் அவர் வந்து தவம் மேற்கொள்கிறார் ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு மாறுபாடும் வந்த மாதிரி அவருக்கு தெரியவே இல்லை அப்போது ஒரு குழப்பம் மேலிட எட்டு வருஷம் கழித்து திருப்பியும் தன்னுடைய தகப்பன்ட்டே போய் கேட்போமே அப்படின்ட்டு அங்கேருந்து வர்றார் கிளம்பி வந்தோன்னே தந்தையே இந்த மாதிரி எனக்கு எட்டு வருஷ காலம் கழிஞ்சு போச்சு எனக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடும் என்கிட்ட வந்த மாதிரி இல்லை இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு புரியல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே சர்வத்தியாகம் அப்படிங்கிறதான் இதற்குண்டான சரியான வழி அப்படின்ட்டு அப்படியா இது இப்படி வர ஒன்று இருக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் கிளம்பி போகிறார் மூணு வருட காலம் கழியுது இந்த மூணு வருட காலம் கழிஞ்சதற்கு பிறகும் அவர்கிட்ட எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லை கடைசிக்கு அவர்கிட்ட இருந்தால் அந்த கோவனம் இந்த தண்டு கமண்டலத்தை முதல் கொண்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பார்த்துட்டு வார் அவர்கிட்ட இருந்து ஒரு மாறுபாடும் அவர்களுக்கு வந்த மாதிரி தெரியல மறுபடியும் கிளம்பி தன்னுடைய தகப்பட்டு வர்றார் தந்தையை எனக்கு இன்னும் எந்த விதமான ஒரு மாறுபாடும் வந்த மாதிரி இல்லை அப்போ சர்வத்தியாகம் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய சித்தத்தை தியாகம் செய்வதே சர்வத்தியாகம் அப்படிங்கிறார் ஓஹோஹோ ஹோ இப்படி வேறு ஒன்று இருக்கா அப்போ பொருள் இல்லையோ நான் வந்து பொருட்களை தான் தியாகம் பண்ணேன் சித்தம்னு சொன்னால் என்ன நான் என்ற அந்த ஒரு எண்ணம் அதை வந்து தியாகம் செய்யணுமோ ஓ சரி 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 நான் மறுபடியும் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு மறுபடியும் போகிறார் நோ ரிசல்ட் ஆனால் இந்த தடவை எவ்வளோ வருஷம் இருந்தாருன்னு தெரியல நோ ரிசல்ட் மறுபடியும் திருப்பி குருவா ப்ரஹஸ்பத்திகிட்டே வர்றார் தன்னுடைய தந்தைக்கிட்ட வர்றார் அந்த எனக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லை இந்த சித்தத்தை தான் தியாகம் செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த சித்தம் எங்கிட்ட எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஃபோக்கஸ்டாக இருந்து நான் அதை வந்து தியாகம் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று அப்போது குரு ப்ரகஸ்பதி சொல்கிறார் அப்போ இந்த சித்தம் அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த விதமான ஒரு உருவ அமைப்பு அப்படிங்கிறது அதுக்கு எதுவும் கிடையாது தவிர இந்த சித்தத்தை வந்து தியாகம் செய்கிறது அப்படி ஒன்றும் பெரிய ஒரு ஒன்றும் கிடையாது இந்த சித்தம் எதில் நெலச்சி நின்றுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ற அந்த அகம்பாவத்தினால கர்வம் அகம்பாவத்தினால தான் நிலச்சி நின்றுகிட்ருக்கு அப்போ அகம்பாவத்தை தியாகம் செய்யும் பொழுது இந்த நான் என்ற எண்ணம் என்னை உன்னை விட்டு போயிடும் அப்படின்ட்டு அப்போ அவர் கேட்குறாரு இந்த அகம்பாவத்தை தியாகம் செய்கிறது அவ்வளோ ஒன்றும் லேஸ்பட்ட காரியம் ஒன்றும் இல்லையே எனக்கு அது கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேனே அப்படின்னு இது வந்து ரொம்ப எளிமையானது எந்த அளவுக்குனா ஒரு பூவை பொறிக்கிறது எந்த அளவுக்கு எளிமையோ உன் கண் சிமிட்டுவது எந்த அளவுக்கு எளிமையோ அந்த அளவுக்கு இந்த அகம்பாவத்தை தொலைப்புது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எளிமையான ஒரு விஷயம் ஒன்றும் கஷ்டமான ஒரு கிடையாது நான் பொறுமையாக சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு அஞ்ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம் இல்லாதவன் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த பொருளுக்குன்னு ஒரு தன்மை கொடுத்து அந்த தன்மையின்படி பார்ப்பான் ஆனால் ஒரு ஞானியானவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்கோ அது உயிர் உள்ளதோ உயிரற்றதோ அதற்கும் தனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து ஒரே நோக்கூட பார்ப்பான் இந்த ஒன்று தான்ப்பா மித்த இந்த ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் ஒரு குழந்தை வந்து பிசாசை பார்த்தேன்னு சொல்லுவோம் உண்மையிலுமே அங்கே இருக்காது அது மனோ கற்பனையினால் சொல்லக்கூடியது நான் ஒரு பிசாசை பார்த்தேன் அப்படிங்கும் காணல் நீரை பார்க்கும்போது நமக்கு உண்மை அப்படிங்கறது நமக்கு தெரியற மாதிரி இருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கயிறை பார்த்துட்டு நம்ம பாம்பு அப்படின்னு நினைச்சுக்கும் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு கற்பனையோ அது தான் அகம்பாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்போ நான்னு இருக்கேன் அதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை எப்படி அந்த முன் சொன்ன விளக்கமெல்லாம் ஒரு கற்பனையோ அது போலவே இந்த அகம்பாவம் அதாவது நான் ஒருத்தன் அங்கே இருக்கிறது ஒன்றுன்னு நினைக்கக்கூடியதும் ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரு வானத்தை பார்த்தேன் எனக்கு ரெண்டு நிலா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடியவனுடைய கண்ணில் ஏதோ கோளார் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான விஷயம் உண்மையாலுமே வானத்தில் ரெண்டு நிலாலாம் கிடையாது அப்போ இது எல்லாமே வெறும் கற்பனை ரூபங்களாக வந்ததே தவிர உண்மையாலுமே நீ வேறு அது வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையாது ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன அந்த நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைத்தன்மை அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது நீ பார்த்தும் உணர்ந்தும் இருக்கக்கூடிய அனைத்தும் பார்க்காது உணர்ந்த உணராது இருக்கக்கூடிய அனைத்தும் எல்லாமே அந்த ஆதி எந்தம்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருள்லேருந்து உருவானது தான் அதிலிருந்து எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது நீ சொல்லக்கூடிய அந்த நான் என்ற ஒரு தன்மையும் உன்னுடைய ஆன்மாவோ உன்னுடைய மனசோ எல்லாமே அதிலிருந்து வெளிப்பாடாக வந்தது தான் அப்போ ஏதாவது ஒன்றுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வெளிப்பாடு எப்படி மாறுபாடோடு வரும் நீயும் அதுவும் ஒன்று தானே அப்போது நீ எங்கே போய் தனியாக மனசுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிற எங்கே போய் அகம்பாவம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிற எங்கே போய் ஒரு ஆன்மான்னு இருக்குதுன்னு சொல்கிற எங்கே போய் நான் ஒன்று இருக்கேன் அதுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறேன் இங்கே எதுவுமே இருப்பதற்குண்டான எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது காரணம் என்ன எல்லாமே அந்த மூலப்பொருள்லிருந்து வெளிப்பாடாக வந்தது தான் அதனால் அது எல்லாமே ஒரே தன்மை கொண்டது தானே தவிர மித்தபடி வேற எதுவும் கிடையாது நீ சொல்லக்கூடிய காலம் தேசம் இடம் பொருள் இது எல்லாமே வெறும் ஒரு பாவனை தான் அந்த மூலப்பொருளினுடைய ஒரு மாறுபாடான ஒரு வடிவம் தானே தவிர அது உண்மையாலுமே அது அது கிடையாது நீயும் அதுவும் எப்படி உண்மையோ நீயும் நீ பார்க்கக்கூடியவும் உணரக்கூடிய விஷயங்களும் அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒன்று தான் இதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது ஒரு அலைன்னு நீ அலையாக பார்த்தேன்னா அதனுடைய சோர்ஸ் என்ன நீர் தான் அதனுடைய சோர்ஸு அப்போ நீ வந்து அந்த நீர்ன்னு பார்க்குறதோடு போட்டு அலையாக பார்த்தேன்னா தான் உனக்கு வேறுபாடாக தெரியும் நீ நீர்ன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் அங்கே எந்த விதமான ஒரு மாறுபாடும் இருக்காது அலையாக அது தோன்றலாம் ஆனால் அது அலை கிடையாது அது வெறும் தண்ணி தான் இதுதான் ஒரு ஞானியினுடைய கண் பார்வையில் இருக்கும் எல்லாமே ஒன்று தான் ஏன்னா சோர்ஸ் ஒன்று தான் அதிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்கு ஒரு ஞானியினுடைய கண் பார்வை இப்படி தான் இருக்கும் சரி இது இப்படி இருக்க இந்த உலகத்தில் இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஏதோ தான ஒரு 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 பொக்கிஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சம்பளத்தில் பூட்டி வைக்கிற மாதிரி இந்த ஆன்மா அப்படிங்கிறது இந்த உடலுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இது பூட்டுனா பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் அது பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நாள் இருக்குது மறுக்காது போய் ஆகாயத்தோடு கலந்துருது இந்த உடலோ மறுபடியும் அழிஞ்சு போயிடுது அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது இது ஒன்று மூடி வைக்கவோ பூட்டி வைக்கவோ நம்மளால் மூடிகிறது கிடையாது இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆன்மா அப்படிங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து தான் வந்தது அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது அப்போது அதிலிருந்து உருவான அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ ஆன்ம மனம் புத்தி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அது எல்லாம் அந்த சோர்ஸில் தான் அங்கேருந்து தான் வந்தது அப்போ இந்த இருந்து வந்ததுன்னா அது எப்படி அந்த சோர்ஸை விட்டு மாறுபாடோட அது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் வாய்ப்பே இல்லை அப்போது இதை யார் ஒருவன் புரிந்து கொண்டு எல்லாமே ஒன்று தான் நான் வேறு அது வேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் நிலைத்து நிற்கிறானோ அந்த நிலைத்து நிற்கும் பொழுது காலை அளவு கொண்டு அவனுக்கு அது எல்லாமே என்னன்னு புரியுங்கிறாரு சும்மா ஒருத்தர் சொல்லவோ இப்படி டவால்னு கை வச்சு இப்படி மேஜிக் பண்ணாலாம் புரியாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு தெளிந்த ஒரு ஞானி சொல்லித்தர உபதேசம் என்ன இது எல்லாம் உண்மைதான் இது எல்லாமே ஒன்று தான்னு நினச்சி அந்த நினப்பு ஊன்றி போய் அப்படி நின்று அதுலேயே நிற்க பழகியவனுக்கே தன்கிட்ட மாறுபாடு தானாக தெரியும் எல்லாமே ஒன்றாக அவனால் பார்க்க முடியுங்கிற ஸோ இட் டேக்ஸ் டைம் ஸோ டேக்ஸ் டைம் அதுக்கு நம்ம கால அவகாசம் கொடுக்கணும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நம்ம வரணும் நான் இது எனக்கு நான் செஞ்சேன்னு அந்த தன்மை இருக்கக்கூடாது நான் வேறே அது வேறேன்னு ஒரு தன்மை இருக்கக்கூடாது இந்த எண்ணம் அப்படியே நிலச்சி நின்று நம்ம அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கும்பொழுது மௌனமாக இரு அப்படிங்கிறார் எந்த அசைவும் உங்கள்கிட்ட இருக்காது எல்லாமே ஒன்று தாங்கும் பொழுது நானே என்னையவே கட்டி பிடிச்சிக்க முடியுமா நானே என் காலிலேயே ஓய்வு முடியுமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ கடைசி அவர்களுடைய மனோ அவர்களுடைய அசைவன் எதாவது அவர்கள்ட்ட இருக்குமான இருக்காது பேசாமல் இருப்பாங்க அந்த பேசாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடுங்கிறது நீண்ட காலம் அப்படி நடக்கும் பொழுது அவர்களுக்கு உள்புறமாக அவர்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த இடத்துல உள்புறம்னா உடம்புக்குள்ளே நினைக்கக்கூடாது நமக்குள்ளே தானாக ஒரு தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும் ஸோ இட் டேக்ஸ் டைம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கூட பொறுமையாக இருந்தால் அந்த பயிற்சி அப்படிங்கிறதுல ஈடுபடணும் எவ்வளவு நேரம்னு கேட்கக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் செவன் இதில் தான் நம்ம பொழப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அப்போது நமக்கு அந்த ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் மறுபடியும் இப்போ வசிஷ்டர் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் என்னென்னா இந்த பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த பிரம்மம் சும்மா இருந்தது அதில் எந்த விதமான ஆசையும் இல்லை அது பாட்டுக்கு அமைதியாக கம்முன்னு இருந்துகிட்டு இருந்தது அதில் ஒரு சின்ன ஒரு சலனம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது இந்த சலனம்னு ஒன்று ஏற்பட்டதற்குண்டான காரணம் அதற்குண்டான ஒரு விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம் அதை வந்து இவங்க இந்த இடத்துல ஒரு விளக்கத்திற்காக மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த மனம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது அது 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 எப்படி ஏற்பட்டுதுன்னா அது எதேச்சியே ஏற்பட்டது தெர் ஆர் நோ தெர் இஸ் நோ ரீசன் ஏன் ஏற்பட்டது எப்போ ஏற்பட்டுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அது எதர்ச்சியாக ஏற்பட்டது அவ்வளோதான் சரிங்களா ஒரு மனம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது இந்த மனம்னு ஒன்று ஏற்பட்டு அது ஏதோ ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தான் அந்த மனம் அப்படிங்கிறத ஒரு முதல் அசைவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டதோடு நிற்காமல் தனக்கு இருந்த ஆசைகள் எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது ஏதோ ஒரு எண்ணம்னு ஒன்று இருந்தது இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் உருவம் கொடுக்க ஆரம்பிக்குது அப்போது தானே தனக்கே படைப்பாக மாறுது தானே தான் படைத்ததுலேயே குழியில் போய் விழுந்துருது மனமானது இப்படி பொழுது அதற்கு முதல் மாறுபாடு என்ன வருதுன்னா உணர்வுகள் அப்படிங்கிற அந்த ஒரு மாறுபாடு வர ஆரம்பிக்குது இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து எங்கே மறுபடியும் போய் நிற்கிது அப்படின்னு சொன்னால் மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ளே போய் நிற்கிது நாள் பட 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 இந்த மோகமும் உணர்வுகளும் ஒற்றா சேர்ந்து இதுதான் உண்மை அப்படின்னு ஆயிடுது எனக்கு சோனி கேமரா இருந்தால் தான் ஏன் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் மேலே உனக்கு மோகம் வந்துடுச்சு உன்னுடைய உணர்வுகள் அது மேலே போய் நின்றுடுச்சு இப்போ உங்ககிட்ட சோனி இல்லாமல் கேனன்லையோ இல்லை கொஞ்சம் எதாவது டவுன் கிரேடட் வேர்ஷன் இருந்ததுன்னே என்னால் முடியாதான்னு கேட்டால் முட்டியவே முடியாதுன்னு முடியுமா இருக்கும் ஆனால் முட்டியவே முடியாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஆள் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அப்போ அந்த உணர்வுகளும் மோகங்களும் நமக்கு வந்து பிடிப்பாக வந்து இது இதுதான் இந்த உலகத்து மேலே நம்மளை போட்டு கட்டி வச்சுக்கிட்டே இருக்கு உண்மையாலுமே இப்படியெல்லாம் எல்லாம் ஒன்று இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது இதெல்லாம் வெறும் உன்னுடைய கற்பனையினால் வந்தது முன்னாடி சொன்ன மாதிரி தான் தண்ணி தான் எல்லாமே ஆனால் அது அலையாக மாறுபாடான ஒரு தன்மை உனக்கு அப்படியே காட்டுது ஆனால் அது உண்மையாலுமே அது அலையெல்லாம் கிடையாது அது வெறும் தண்ணியினுடைய ஒரு மாறுபாடான ஒரு தோற்றம் தான் இப்படி தான் இந்த உலகத்தில் நீ பார்க்கக்கூடிய ஜீவராசிகள்லேருந்து மரமட்டையிலேருந்து கல் மண்ணிலிருந்து மல மொ முகட்டிலிருந்து எல்லாமே இப்படி ஒரு மாறுபாடான ஒரு தன்மையில் உருவானது தானே தவிர எல்லாத்தினுடைய சோர்ஸ் ஒன்று தான் அப்படி சோர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே ஒன்று தான் நினைக்கும் பொழுது அப்போவே உனக்கு தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும் இந்த நிலைப்பாட்டில் எப்போ அப்படியே நிலைச்சி நிற்கும் பொழுது அவனொருவனே பிறவானிலை அடையக்கூடியவனாகவும் மாறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புரியுதா ஒரு ஞானியினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ தொடர்ந்து கேள்வி இங்கே அவங்களுக்கு லிட்ரலாக எது மேலேயுமே அட்டாச்மெண்ட் இருக்காது ஏன்னா அவர்களுக்கு தேவைங்கிறது இல்லை எது மேலேயும் மோகம்னு இல்லை எது மேலேயும் உண்டான உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லை சராசரியே எதாச்சியாக நடந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு பற்று பிடிப்பு அப்படிங்கிறது அவர்கள்ட்ட முழுக்கவே இருக்கவே இருக்காது இது ஒன்று ஒரு ஞானிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் நம்ம எல்லாருமே ஞானியும் நம்மளும் எல்லாருமே ஒரே விஷயத்த தான் பார்ப்போம் நம்மகிட்ட ஏதாவது ஒரு உணர்வுகள் அப்படிங்கிறது மேலிடும் அவர்கள்ட்ட அது எதுவுமே இருக்காது ஏன் நம்மளை நம்மளுக்கு ஏன் உணர்வுங்கிறது மேலிடுது எனக்கு அது வேணும் வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வருது ஆனால் அவர் நான் அது பார்க்க மாட்டார் அவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பார் ஏன் எல்லாமே ஒன்று தான் எல்லாத்தினுடைய சோர்ஸ் ஒன்று இல்லை நின்று போய் நான் அது அது எனக்கு கிடச்சா என்ன கிடைக்காட்டி என்ன எல்லாம் ஒன்று தானே அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க ஸோ இந்த கிடைச்சா என்ன கிடைக்காட்டு என்ன நான் ஒன்று தானே அது ஒன்று தானே அந்த தாட்டே அவங்கள்ட்ட வராது அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க பிகாஸ் நீடு இல்லை அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க ரைட் இவங்க இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சராசரியான குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி இல்லை போ போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க ஏன் மனம் அப்படிங்கிறது அடங்கிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இல்லை தேவைங்கிறது இல்லைன்னு உங்களுக்கு எங்கேயுமே வேலை இல்லை வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவோம் இதுதான் நிலை அடைவதற்குண்டான ஒரே வழி யார் எந்த மேஜிக் பண்ணினாலும் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற நமக்கு வந்து சேராது ஏன் இது நமக்கு நாமே ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஸோ ஆதிசிவனே வந்து உபதேசம் பண்ணினாலும் மாற்றம் நம்மக்கிட்ட நம்ம தான் கொண்டு வந்துக்கணும் இப்போ புரியுதுங்களா ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் ஒரு ஞானியினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் அதனால் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நிறங்கள் நான் உங்களுக்கு இருந்துட்ட பணி நன்றி வணக்கம்